ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து எஃப்டிபி ப்ரோட்டோக்கால் அப்படின்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் எஃப்டிபி எப்படி லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணோம் ப்ளஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எஃப்டிபி என்ன? ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஸோ எப்போவுமே ஒரு கம்ப்யூட்டரில் இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னா அது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்காலாம், எஃப்டிபி ப்ரோட்டோக்காலால் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ யூஸ்வலாக எஃப்டிபி வந்து ஒரு ஓல்டு ப்ரோட்டோக்கால், இது வந்து இன்செக்யூர் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய செக்யூர் வேரியேஷன்ஸ், அதாவது இதில் வந்து எஸ்எஸ்எல் இன்கார்பரேட் பண்ணி தான் வந்து எஸ்எஃப்டிபி அப்படின்னு ஒரு புது ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஸோ இதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பேசிக் எஃப்டிபி வந்து, அதாவது இன்செக்யூர் வெர்ஷன் ஆஃப் எஃப்டிபி வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ எஃப்டிபி இன்ஸ்டால் பண்ணோம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணணும். ஸோ சுடோ எப்டி அப்டேட். ஸோ இப்போ வந்து சுடோ எப்டி இன்ஸ்டால் விஎஸ்எஃப்டிபி விஎஸ்எஃப்டிபிடி. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு நீங்கள் விஎஸ்எஃப்டிபிடி டைப் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ பை டிஃபால்ட்டாக விஎஸ்எஃப்டிபியோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் வந்து இடிசியில் இருக்கும். இடிசி விஎஸ்டிபி விஎஸ்எஃப்டிபிடி டாட் காம் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதை வந்து கேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேட் பண்ணிங்கன்னா நிறைய கமெண்ட்ஸு ப்ளஸ் டிஃபால்ட் கான்ஃபிகரேஷனாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து பை டிஃபால்ட் நம்மளுக்கு தேவையான கான்ஃபிகரேஷனை வந்து இதில் வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ஸோ கமெண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ வி இருக்கு. ஸோ பொதுவாக நிறைய சிடிஎஃப்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது, இந்த ஹேக் த பாக்ஸ் மிஷின்ஸ் எல்லாம் பண்ணும்போது எஃப்டிபி வந்து அனானிமஸ் லாகின் எனேபிள்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து ஏன்னா இப்போ வந்து எஸ்என் கொடுத்துருப்பாங்க, இது எஸ்என் கொடுத்துருந்தா அனானிமஸ் லாகின் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் எனேபிள் அப்படின்னு எஸ்என், லோக்கல் எனேபிள்னா இந்த சிஸ்டமில் யார் யார் யூசர் அக்கௌண்ட்ஸ் இருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு எல்லாமே லாகின் பர்மிஷன்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக எஃப்டிபி வந்து கொடுக்கும். ஸோ அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இது நாள் வந்து போதும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இடிசி எஃப்டிபிடி விஎஸ்எஃப்டிபி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிசன் வந்து நோவில் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து எஸ் பண்ணிக்கணும். லிசன் எஸ் வந்து கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேன் ரன் எதர் ஃப்ரம் இனிடியர் ஸ்டாண்ட் அலோன், அதாவது இந்த டீமன் வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். நீங்கள் வந்து அதை சர்வீஸ் மூலயமா கூட எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐபிவி சிக்ஸ் அது வந்து தேவையில்லை, நம்ம லோக்கலாகவே யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அனானிமஸ் லாகினை வந்து டெஸ்ட் பண்ணலாம். இது வந்து எக்ஸ்டன் கொடுக்கலாம், லோக்கல் எனேபிள் வந்து நோன் கொடுக்கலாம். லோக்கல் எனேபிள்னா லோக்கல் யூசர்ஸ், அதாவது டெஸ்டிங் சேவர் லேக்கலாம் லாகின் வந்து தேவையில்லை, அனானிமஸ் லாகின் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே இருக்கேன். ஸோ இப்போ நான் சூடோவில் எடிட் பண்ணோம். ஸோ சூடோ வியூ அனானிமஸ் லாகின் எஸ் ஸோ ஒன்ஸ் இட் எஸ் கொடுத்துட்டு ஸோ சூடோ சர்வீஸ் எஃப்டிபிடி எஸ்எஃப்டிபிடி ரிஜிஸ்டர்ட் அப்படி கொடுத்த உடனே எஃப்டிபி சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா லோக்கல் ஹோஸ்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிபி அப்படின்னு கிடைச்சிருக்கோம் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து எஃப்டிபிக்கு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும்னா எஃப்டிபி அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ எஃப்டிபிக்கு வந்து நீங்கள் பொதுவாக ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். நான் இங்கே வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் எனக்கு. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 421. ஸோ இப்படி கொடுத்த உடனே பை டிஃபால்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்டட் டு லோக்கல் ஹோஸ்ட் விஎஸ்எஃப்டிபி அதோடைய வருஷனும் வருது. ஸோ என்ன வந்து லோக்கல் ஹோஸ்ட் சைபர் லோக்கல் அப்படின்னு இருக்குது, அதாவது என்னுடைய
சிஸ்டம் அப்புறமா ஹோஸ்ட் நேம் போய் டிஃபால்ட்டாக இங்கே வந்து கொடுப்போம். ஸோ உங்களுக்கு ஹோஸ்ட் நேம் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அனானிமஸ் லாகின் வந்து எனேபிள் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து அனானிமஸ் லாகின் பண்ணுறேன். ஸோ எப்பவுமே எஃப்டிபிக்கு நீங்கள் கனெக்ட் ஆகிறப்போ அனானிமஸ் லாகின் செக் பண்ணோன்னா யூசர் நேம் வந்து அனானிமஸ் அப்படின்னு டைப் பண்ணோம். ஸோ அனானிமஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. அப்படி நீங்கள் என்ட்ரு தட்டின உடனே லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். பார்த்தீங்கன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல். நான் எல்எஸ் பண்ணேன்னா இங்கே வந்து கரண்ட் கனெக்ட் ஒன்றுமே இல்லை. ஸோ இதுதான் அனானிமஸ் லாகின் எஃப்டிபியில். ஸோ யூஸ்வலாக இது வந்து ஒரு வல்னரபிள் கான்ஃபிகரேஷன். எப்போவுமே நீங்கள் வந்து எஃப்டிபி சர்வர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அனானிமஸ் லாகின் வந்து எப்போவுமே எனேபிளாக இருக்கவே கூடாது. ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ vtcvsftpd .conf. ஸோ இது வந்து நோ. ஸோ இப்படி நோ கொடுத்துட்டோம்னா அந்த பர்டிகுலர் அனானிமஸ் லாகின் வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசர் லிஸ்ட் எனேபிள். ஸோ யூசர் லிஸ்ட் எனேபிள்னா எஃப்டிபிக்குன்னு சில யூசர்ஸை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்குவோம் ஒரு ஃபைலில். ஸோ அந்த யூசர்ஸால் மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். அந்த ஃபைல் வந்து எங்கே இருக்குன்னு நான் தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் லிஸ்ட் ஃபைல் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து ஃபைல் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ஃபைலில் இருக்கிற வெறும் யூசர்ஸ் மட்டும்தான் லாகின் பண்ணணும். ஸோ vsftp டாட் யூசர் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த ஃபைல் நேம் வேணால் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி யூசர் லிஸ்ட் டினை அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து நோ அப்படின்னு கொடுக்கணும். ஸோ யூசர் லிஸ்ட் டினை இது வந்து எஸ்ன்னு இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் இருந்து யார் யார் நேம்ஸ் இருக்கோ ஸோ அவங்களுக்கெல்லாம் லாகின் வந்து டினை ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து நோன்னு கொடுக்கலாம். ஸோ யூசர் லிஸ்ட் எனேபிள் எஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் யூசர் லிஸ்ட்டு வந்து கொடுக்குறோம். ஸோ அதுதான் இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ். யூசர் லிஸ்ட் எனேபிள் ஆனால் ஒரு பர்டிகுலர் ஃபைலில் யூசர் லிஸ்ட் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்து எஸ்ன்னு இருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் யூசர் லிஸ்ட் டினைக்கு எஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா இந்த பர்டிகுலர் ஃபைலில் இருக்கிற யூசர்ஸ் எல்லாமே லாகின் வந்து டினை. ஸோ இப்போ வந்து நான் நோன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ நம்ம ஆக்சுவலாக அந்த யூசர் லிஸ்ட் ஃபைலை வந்து எடிட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக அந்த யூசர் லிஸ்ட் வந்து இல்லை. ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ சுடோ லின் டிசி விஎஸ்எஃப்டிபி டி டாட் யூசர் லிஸ்ட். ஸோ இங்கே வந்து இந்த பர்டிகுலர் யூசர்ஸ் வந்து யார் யார் லாகின் பண்ணுவாங்க அவங்க மட்டும் நீங்கள் வந்து நேம் சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து நான் சைபர் பிளாக் ஹோல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சைபர் பிளாக் ஹோல் மட்டும் தான் எனேபிளாக இருக்கணும். முக்கியமாக நான் ஏற்கனவே அனானிமஸ் லாகின் வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ எஃப்டிபி சர்வீஸ் விஎஸ்எஃப்டிபிடி ரீஸ்டார்ட். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணலாம். கனெக்ஷன் ரெஃபியூஸ். இருக்கான்னு ரொம்ப. ஸோ மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லைன்னா. ஸோ ஆக்டிவ் ரன்னிங்கில் தான் இருக்கு. ஸோ ஓகே எஃப்டிபி வந்து இப்போ வந்து ரன்னிங் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கனெக்ட் பண்ணலாம். சிம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ அனானிமஸ் அப்படின்னு லாகின் பண்ண போகிறேன். அனானிமஸ் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் டினை அப்படின்னு வருது. ஸோ ஏன் வருதுன்னா நான் வந்து அனானிமஸ் லாகின் வந்து டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ அதுதான் அப்படி வருது. ஸோ மறுபடியும் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் யூசரை நம்ம வந்து இப்போ வந்து லாகின் பண்ணிப்பாங்க சைபர் பிளாக் ஹோல். ஸோ இப்படி கொடுத்த உடனே ஸ்பெசிஃபை தி பாஸ்வேர்ட் அப்படின்னு வருது. இப்படி கொடுத்த உடனே லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வருது. ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் டிஃபைன் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து வெறும் சைபர் பிளாக் ஹோல் தான் இருக்குது. ஸோ வெறும் அந்த யூசருக்கு மட்டும்தான் லாகின் வந்து நான் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இன்னொரு யூசரும் இருக்கான், அதாவது டெஸ்டிங் யூசர். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்டிங் கொடுத்த உடனே பர்மிஷன் டினைட் அப்படின்னு வருது. ஏன்னா இந்த பர்டிகுலர் டெஸ்டிங் யூசர் வந்து அந்த பர்டிகுலர் விஎஸ்எஃப்டிபி டாட் யூசர் லிஸ்ட்டில் வந்து நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ அதனால் இவனுக்கு வந்து எஃப்டிபி லாகின் வந்து டினையாக இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் வந்து சிஹெச் ரூட். ஸோ சுடோ வெம்
cfttp.conf. So, in the CS root local user, yes, out in a so the commenter letter. So, it on the delete the commenter remove monitor. So, sudo sys vsfppd. So, in FNF localhost. Okay, start it. So, it on the localhost. Saver. BSFTP refusing to run with writable root inside chroot. So chroot வந்து உங்களுக்கு பேசிக்கா நீங்க வந்து லினக்ஸ்ல வந்து ரூட் டைரக்டரி வந்து எப்பவுமே அந்த டாப் மோஸ்ட் ட்ரீ. ஸோ இது வந்து ரூட், அதுக்கு கீழே தான் ரூட் அப்படிங்கிற ஒரு டைரக்டரி அதுக்குள்ள செவன் போல் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் சிஎச் ரூட்டை வந்து எனேபிள் பண்ணீங்கன்னா, பை டிஃபால்ட்டு ஒரு யூசர் லாகின் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் ரூட் டைரக்டரிக்குள்ளே வந்து பிளேஸ் பண்ணிடும் கரண்ட் டைரக்டரி. ஸோ இது வந்து பை டிஃபால்ட்டாக டிசேபிள் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து அதை வந்து எனேபிள் பண்ணால் தான் நம்ம வந்து பை டிஃபால்ட்டாக ரூட் டைரக்டரியில் வந்து பேசுகிறது. ஸோ மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டபிள் எனேபிள் பண்ணலாம். ஸோ மறுபடியும் சுடவே மீட்டி சி. ஸோ நீங்கள் வந்து அதை எனேபிள் பண்ணோன்னா ஹலோ ரைட்டபிள் இருக்கும். ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கேன் நான். ஸோ ஒன்ஸ் இது ரைட்டபிள் வந்து செலக்ட் பண்ணி மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டேட்டஸ் ஓகே ஆக்டிவாக செல்ஃபோன் என்ன ஸ்கேன் வந்து பாஸ்வேர்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. என்னுடைய கரண்ட் டைரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோம் டைரக்டரியில் இப்போ டிஃபால்ட்டாக போயிட்டேன் நான். ஆனால் இது வந்து ப்ரீவியஸ் கேஸில் வந்து இல்லை. ஸோ நான் எல்எஸ்எஃப்னே பண்ண உடனே எந்த ஒரு டைரக்டரிஸும் இல்லை. ஸோ இது வந்து ஏன் வந்து எனேபிள் இருக்கேன்னா, நான் வந்து சிஎஸ் ரூட் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். அதாவது கரண்ட் ஹோம் யூசருடைய அவனுடைய ஹோம் டைரக்டரி வந்து இப்போ டிஃபால்ட்டாக எஃப்டிபி வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து அந்த பர்டிகுலர் யூசர் வந்து லாகின் ஆன உடனே அந்த பர்டிகுலர் டைரக்டரியில் வந்து ப்ரெசென்ட் பண்ணிடும். ஸோ பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி பார்த்தோம்னா கரண்ட் டைரக்டரி வந்து சிங்கிள் ரூட் அப்படின்னு கிடையாது. அதாவது பேக் ஸ்லாஷ் டாப் லெவல் டைரக்டரின்னு கிடையாது. ஆனால் ஆக்சுவலாக ஹோம் சைபர் பிளாக் ஹோல். ஸோ இதோடைய லினக்ஸ் பார்த்தோம் வந்து ஹோம் சைபர் பிளாக் ஹோல். ஆனால் எஃப்டிபி பிரகாரம் வந்து இந்த பர்டிகுலர் டைரக்டரி பார்த்தா வந்து ரூட்டாக எடுத்துக்கிறது. ஸோ இது வந்து ஜெயில் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் சிஹெச் ரூட். இதை வந்து லினக்ஸில் வந்து நான் செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூஸ்வலாக ஒரு செட் ஆஃப் ஃபைல் சிஸ்டம் வந்து செப்பரேட்டாக ஒரு பர்டிகுலர் டைரக்டரி ஒரு பர்டிகுலர் யூஸரை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சிஹெச் ரூட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டோ இதை வந்து எனேபிளே பண்ணக்கூடாது. எனேபிள் பண்ணியிருந்தாலும் இதை வந்து ரைட்டபிள் பண்ணவே கூடாது. ஸோ நான் வந்து இப்போ நான் ரைட்டபிள் பண்ணியிருந்தேன். ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கட்டுறதுக்காகத்தான் நான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ டிசேபிள் பண்ணிடலாம், அதாவது கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ கமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ சிஹெச் ரூட் பற்றி பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன்னா இதை சிஹெச் ரூட் வந்து பண்ணாமல் நீங்கள் வந்து எப்படி ஒரு பர்டிகுலர் டைரக்டரி வந்து லாகின் யூஸர் வந்து லாகின் ஆன உடனே எப்படி நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்பவுமே ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக ஒரு செப்பரேட் டைரக்டரி வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோம் டைரக்டரியில் நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரு புது டைரக்டரி வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இது வந்து எஃப்டிபி அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். எஃப்டிபிக்குள்ளே போயிட்டு நான் சும்மா என்னுடைய ஷேர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஷேருக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் நான் லாகின் பண்ணேன்.
FTP-ல வந்து காட்டணும், அதாவது ஹோம் டைரக்டரி வந்து காட்டக்கூடாது. இந்த ஷேருக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது மட்டும் தான் நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் எஃப்டிபி ப்ரோட்டோக்காலில். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எப்படி எனேபிள் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சுடோ விம் pdcvsfb.conf. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ரூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லோக்கல் ரூட், லோக்கல் மாஸ்க். ஓகே, ஆக்சுவலாக அந்த ஆப்ஷன் வந்து இல்லை. ஸோ நம்மளே எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ யூசர் வந்து ஒரு சப் டோக்கன் அப்படின்னு கிரியேட் பண்ணோம். ஸோ கரண்ட் யூசர் அதாவது சைபர் பிளாக்ஹோலுக்கு வந்து ஒரு யூசர் சப் டோக்கன் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் ரூட் வந்து நம்ம தான் பை டிஃபால்ட் எக்ஸ்பிளிசிட்டாக ஸ்பெசிஃபை பண்ணோம். என்னுடைய லோக்கல் யூசருடைய ஹோம் டைரக்டரி வந்து எஃப்டிபி நான் ஷேர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பட்டியலில் இருக்கிற வந்து எஃப்டிபி மூலிமா நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ லோக்கல் ரூட் ஹோம் சைபர் பிளாக்ஹோல் எஃப்டிபி ஷேர். ஸோ நான் இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ சுடோ சர்விஸ் விஎஸ்எஃப்டிபி ஷேர். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கலாம். சின்டாக்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, ரன்னிங்கில் இருக்கு. ஸோ இப்போ வந்து லோக்கல் ஹோஸ்ட் ரன்னிங்கில் இருக்கு. ஸோ எஃப்டிபி லோக்கல் ஹோஸ்ட் சைபர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய செகண்ட் நிலை பண்ணேன்னா காலியாக இருக்கு. இது ஏன்னா கரண்ட் டைரக்டரி, அதாவது நான் வந்து வெறும் ஹோம் சைபர் பிளாக்ஹோல் எஃப்டிபி ஷேர் அப்படிங்கிற ஃபோல்டரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த டைரக்டரி எஃப்டிபி ஷேர். ஸோ அதேனா நான் அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் டைரக்டரியில் ஏதாச்சும் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணேன்னா அது வந்து இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணேன்னா, ஸோ நான் வந்து இங்கே வந்து ஒரு சிம்பிள் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறேன். சும்மா சாம்பிள் டெக்ஸ்ட் போடுறேன். ஸோ சாம்பிள் டெக்ஸ்ட். ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து எஃப்டிபி மூலமாக கனெக்ட் பண்ண போகிறேன். நோ ப்ராப்ளம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலில் டெக்ஸ்ட் ஃபைல வந்து எஃப்டிபி மூலயமா நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் எஃப்டிபியில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. நீங்கள் ஒன்ஸ் லாகின் ஆகிட்ட உடனே ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு லினக்ஸ் பேசிக் கமெண்ட்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா டிஐஆர் இருக்குது, பிடபிள்யூடி இருக்குது, எம்கெட்டு, டிட்டு, டிடிட்டு எல்லாமே இருக்குது மேக்ஸிமம். ஸோ இந்த கமெண்ட்ஸ்க்கு இப்போதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். சிடினா என்னன்னு உங்களுக்கே தெரியும். சேஞ்ச் டைரக்ட்ரி, நீங்கள் அதாச்சும் இந்த எஃப்டிபி லாகின் ஆகிட்டு நிறைய டைரக்ட்ரிஸ் இருக்கும். ஸோ ஒரு ஒரு டைரக்ட்ரிக்குள்ளே போனோன்னா நீங்கள் வந்து சிடி வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சிஹெச் மோடு, டிலீட்டு, எக்ஸிட்டு, டிஐஆர். முக்கியமாக இன்னொரு ஆப்ஷன் வந்து நான் வந்து கெட் பற்றி சொல்லணும். ஸோ நான் வந்து ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணோன்னா நான் வந்து கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ நான் கெட், ஸோ கெட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணோன்னா கெட் யூஸ் பண்ணேன். ஸோ கெட் அப்படின்னு கொடுத்துட்டோடனே இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பைனரி மோட் டேட்டா ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு வருது. ஸோ இப்படி வந்தோடனே அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதாவது நம்மளுடைய சிஸ்டம், அதாவது லோக்கல் சிஸ்டமில் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் எம்கெட் ஆப்ஷனும் இருக்குது, எல்எஸ் ஆப்ஷனும் இருக்குது. முன்னாடி வந்து நீங்கள் பைனரி செட் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இஎக்ஸி ஃபைல்ஸு இல்லைன்னா முக்கியமான பைனரிஸால் நீங்கள் வந்து நார்மல் கெட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மோடை வந்து பைனரி அப்படின்னு செட் பண்ணிக்கினீங்கன்னா எந்த ஒரு கரப்ஷனும் ஆகாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து சென்டு அப்புறம் புட்டு வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து பர்டிகுலர் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து எப்படி அப்லோட் பண்ணுவீங்க? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு புது ஃபைலை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்லோடர் .txt. ஸோ இங்கே வந்து சாம்பிள் அப்லோடர். ஸோ இதுனா வந்து டெம்ப் அப்லோடர் .txt இருக்கு. ஸோ இது வந்து நான் வந்து அப்லோட் பண்ணோம். ஸோ இது நான் வந்து புட் யூஸ் பண்ணோம். ஸோ புட் டெம்ப் அப்லோடர் .txt. ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்மிஷன் டினைடுன்னு வந்திருக்கு. ஏன்னா
அந்த பர்டிகுலர் டைரக்டரியில் வந்து நம்மளுக்கு வந்து ரைட் பர்மிஷன்ஸ் வந்து நான் வந்து செட் பண்ணல. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ரைட் பர்மிஷன்ஸ் வந்து செட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு பாசிபிள். ஸோ இங்கே வந்து பர்மிஷன் டினைடும் வராது. ஸோ இப்படி தான் ஒரு சிம்பிள் FTP சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோடும் பண்ணலாம் அப்லோடும் பண்ணலாம். ஸோ இதே தான் ஃபைல்ஸ் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு FTP கிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் இதே தான் நடக்குது பேக்எண்டில். ஆக்சுவலாக செக்யூரான FTP சர்வர்ஸ் எல்லாம் பை டிஃபால்ட் SSL இம்ப்ளிமெண்டேஷன் யூஸ் பண்ணலாம், அதாவது SSLTP ப்ரோட்டோகால் வந்து ரன்னாக இருக்கும். ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, SSL வித் FTP ப்ரோட்டோகால், அதாவது என்கிரிப்ஷன் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை வந்து ஒயர் ஷார்க்கில் வந்து வியூ பண்ண போகிறேன். நார்மல் FTP டிரான்ஸ்மிஷனில் என்ன நடக்குதுன்னு ஒயர் ஷார்க் மூலயமா பார்க்கலாம். லாகின் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய FTP பேக்கெட்ஸ் வந்து போயிருக்கு. ஸோ இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் கேப்சரிங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பேக்கெட் வந்து ஆத்தன்டிஃபிகேஷன். ஸோ வந்து லாகின் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்னும் யூசர் நேம் வந்து பை டிஃபால்ட் யூசர் அப்படின்ற ஒரு கமெண்ட் அனுப்புது. ஸோ யூசர் சேவல் லேப். அதே மாதிரி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ப்ளீஸ் ஸ்பெசிஃபை பாஸ்வேர்டு அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் நான் வந்து பாஸ்வேர்டு வந்து அனுப்புகிறேன். ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா SLIT 1234. ஸோ லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு. அப்புறமா நார்மல் FTP கமெண்ட்ஸும் அதுக்கு தேவையான ரெஸ்பான்சஸும் வருது. ஸோ இதுதான் இங்கே வந்து மிஸ்கான்ஃபிகரேஷன். இது ஏன்னா இது வந்து என்ன டேட்டா அனுப்பினாலும் இது வந்து கிளியராக வயர்ஷாப் மூலிமா நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதை டிசேபிள் பண்ணுறதுக்காக நம்ம வந்து SSL வித் FTP வந்து யூஸ் பண்ணுறோம், அதாவது SFTP. ஸோ பொதுவாக ஃபைல்ஸ் இல்லை கிளைண்ட்ஸ்லாம் எப்போவுமே ஒரு அமேசான் EC2 நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரிமோட் சர்வரில் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து அப்லோட் டவுன்லோடெல்லாம் பண்ணோன்னா ஃபைல்ஸ் இல்லை யூஸ் பண்ணிவிட்டா. ஸோ அந்த பர்டிகுலர் சர்வரில் வந்து SFTP வந்து ரன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதை கனெக்ட் ஆன உடனே என்கிரிப்ஷனெல்லாம் ஆகி தான் அந்த பர்டிகுலர் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து உங்களால் வியூ பண்ண முடியும், அப்லோடும் பண்ண முடியும். ஸோ இதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்கிறேன், இந்த கரண்ட் VSFTP-யை வந்து எப்படி நம்ம வந்து என்கிரிப்ஷனோட எப்படி நம்மளால் கான்ஃபிகர் பண்ணணும்னு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.